என்னடா மச்சி? உன் கையால ஒரு மொட்டை அடிச்சு விடு, அப்படியே ஒரு காவி துணியை மாட்டி விடு. காசி ராமேஸ்வரன் எங்கயாவது கிளம்புறேன். வாசு, என்னடா சொல்ற? இனி என்னடா ஆகணும்? தாலி கட்டின நாள்ல இருந்து என் பொண்டாட்டியா அவ அப்பா வீட்டுல விட்டுட்டேன். ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்துச்சு. சில்க்குக்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கருப்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். விதி சொருப்பால அடிப்பேன். விதியா விதி? அம்போன்னு கிடந்த என்ன சில்க்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடிய கெடுத்துட்டேடா பாவி. சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கமுனாட்டின்னு என் கூட பேச மாட்டேங்குது. அக்கம் பக்கத்து வீடு, ஆபீஸ், மாமியார் வீடு, ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல. கவலைப்படாதரா, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, யாரு? சிரிக்கா, நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? மெரினா பீச்ல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த பைய பேசுறேன். ஏ, இந்த கிண்டலா பண்ற? இன்னும் புரியலையா? ஏ, உனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணனே, அந்த பாலு பேசுறேன். I'm sorry பாலு, இப்பல நான் எங்கேயும் வெளியில போறதோ வரதோ இல்ல. சாரி. சிலுக்கு 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 வச்சிடாத. உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசு இல்ல? ஓ, அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி? ஆமா சிலுக்கு, அவன் உன்ன பாக்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ரொம்ப துடிச்சுட்டான். அப்படியா? வெரி குட். அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா வரோம். ஹலோ, வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் வாசு, புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க. சிலுக்கு, இப்ப என்ன பிரச்சனைனா? உங்களுக்கும் பிரச்சனையா? எனக்கும் இப்ப பெரிய பிரச்சனை. சிலுக்கு, நமக்கு கட்டில மட்டும் தான் பிரச்சனை, இவனுக்கு கட்டிலே பிரச்சனை. அப்ப வாங்க வாசு, பெட்ரூம் போறோம். ஏற்கனவே ஒரு நாள் கெட்டது பத்தாதா? கெட்டு போனது சொல்றீங்களா இல்ல கெட்டு போறதா வந்தேன்னு சொல்றீங்களா? ஏண்டி, என்னாலதான் அந்த லாட்டரி டிக்கெட் உனக்கு கிடைச்சது? அது மூலமா தானே உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களால லாட்டரி டிக்கெட்டா? என்ன வளர்றீங்க? அம்மா தாயே, அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு சொந்தம் கூடாட நான் வரல. அந்த பணமும் வேண்டாம், அதுல பங்கும் வேண்டாம். எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னீன்னா அதுவே போதுதாயே. அவ்வளவுதானா உங்க பிரச்சனைய? நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு பதிலா என் பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க தான் என் புருஷன் சொல்லணும். வாசு, நீங்க என் புருஷனா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நடிக்கணும். என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா. ஏமா, நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே, என் புதிய செருப்பால அடிக்கணும். யோ, நீ ஆம்பளையே இல்லையா? ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணு கட்டு போயிடாது. ஏ வாசு, வாழ்க்கையில நான் உன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதுரா. அப்படியே எவனா அவமானப்படுத்தலன்னு வச்சுக்கோ, அவன் உயிரோடு இருந்ததே கிடையாதுரா. ஆமா, இவர் கழுத்தை சீவிடுவாரு. நான் ஏன்டா சீவனும்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன் வச்சுக்கோ, பட்ட பகல்ல எவனுக்கும் தெரியாம மர்டர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு கைவச இருக்கலாம். தவறு, ஹீஸ் அ மர்டர் மார்க்கெட். பைரவனா? ஆமாண்டா, பணத்தை கொடுத்தா போதும். இப்ப நீயே அவங்கிட்ட போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிடுவான். ஹீ சச் அ டைப் ஆஃப் கேரக்டர். அவன் போன் நம்பர் என்ன தெரியுமா? 72918. உருப்படியா ஒரு வழி சொல்லுவியா? உலகிலன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. அடே, சாட்சிக்காரி கால விழுறதோட சண்டக்காரி கால விழுறதுதான்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அகிம்சையும் சத்தியாகரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துக்கப்போ உனக்கு ஆஸ்தா உன் பொண்டாட்டி வாங்கிட்டா? நேர உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா, இல்லையே சாபம் வரை உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ற. வேணும்னா பத்திரிகை நிறுவனம் நான் வந்து சேர்றேன். ஓகே. ராதாங்கிறது நான் தான். நீதான் ராதாவா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி, பெத்தாதான் பிள்ளையா இல்ல தாலி கட்டினாதான் புருஷனா? நானும் வாசு சாரும் 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். எனக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கு. என்னமோ நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்காக என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே. சட்டப்படி கேஸ் போடணும்னா கூட நான் தாண்டி போடணும். நீதான் எனக்கு சக்கலத்தி, நான் ஒன்னும் கிடையாது. என்ன என்ன பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. கேடா, இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏதோ நான் அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதனால நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? 1000 தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன்.
நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, நீ வந்து தாலி கட்டின அவ்வளவுதான். ராதா, 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 அத்தை சாகுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அதை பத்தி அவ கவலைப்படுறதா இல்ல தம்பி, நானும் உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆள் இப்பதான் புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வீடு வந்துட்டு போச்சு. அந்த காலத்துல பெரியவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அது அழுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடு வச்சுக்குவாங்க. நீங்க என்னடா, ஒரு சின்ன வீடு வச்சுக்கிட்டு அது அழுத்து போனதுக்கு அப்புறம் பெரிய வீடு வச்சுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க முத பொண்டாட்டி சிலுக்கு வந்து என் பொண்ணோட சக்களத்து சண்டை போட்டு போனா, அவ இருக்கிற கோபத்துக்கு ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டை உடைச்சிருவா. இப்ப போயிட்டு ரெண்டு நாள் பொறுத்து சாவகாசமா வாங்க. என்னையா என்ன அவசரமா பாக்கணும்னு பயில்வாளன்ட்டு சொல்லி அனுப்பிச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். உங்களதான் மனப்போல நம்பிக்கிட்டு இருக்கேன். விஷயத்த சொல்லு. ஒரு பாட்டை எடுத்துட்டேன்னா என் படமே முடிஞ்சு போகுது சார். பாட்டு எடுக்க நேரம் இல்ல, அவசரமா போகணும்னு டான்சர் தாரார் பண்ணிட்டு இருக்கா. அவ போயிட்டான்னா எனக்கு எக்கச்சக்கமான படம் நஷ்டமாயிடும். அதனால நீங்க தான் அவளை எப்படியாவது மிரட்டி கிரட்டி என் படத்தை முடிக்க உதவணும் சார். என்னையா பொம்பளைக்கு பயந்த பேடியா இருக்க? பொம்பளை மிரட்டுறதுக்கா என்ன கூப்பிட்டுருக்க? ஆம்பளையோ பொம்பளையோ காசை கொடுத்தானே கடமையை செஞ்சிருவான். அதுவும் சரிதான். என் ரேட் என்னன்னு பேசிட்டியா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் சார். நீங்க கேட்ட பணத்தை எல்லாமே கொடுத்துறேன். என் படத்தை முடிச்சு கொடுத்துட்டா போதும். டான்சருங்க வாங்க, உள்ள வாங்க. யார் யா உன் டான்சரு? அதோ அவங்க தான் சார். பயல்வான் மாஸ்டர், ஷூட்டிங் ஆரம்பிக்க சொல்லு. ஸ்டார்ட் சவுண்ட். நீ
நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. நீங்க வரலன்னா என் படமே முடிஞ்சிருக்காது. என் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை எடு. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் சார், பணத்தை ரெடியா வச்சிருக்கேன். என்ன பார்க்கணும் நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன பார்க்கணும் நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. ₹10,00,000 பாலிசி எடுத்து குடுற 10 லட்சமா? உன்னால பிரீமியம் கட்ட முடியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா. அப்படியே நீ பணம் கட்டினாலும் நீ செத்த பிறகு தான்டா உனக்கு 10 லட்சம் கிடைக்கும். நான் செத்த பிறகு என் பொண்டாட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டும். பணம் தான் பெருசு நினைக்கிற அவளுக்கு நான் எப்பவுமே சிறுசாவே இருக்கேன். ஹலோ சார், அங்க பைரவங்கிறது நான் தான். என்ன விஷயம்? ஒரு சின்ன கொலை விஷயமா? சின்ன கொலையா? குழந்தைங்களை நான் கொலை பண்றது இல்லப்பா. இல்ல சார், பெரிய ஆளுதான். கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்முனாட்டின்னு சின்ன குழந்தை கூட தெரியும் சார். அவனை கொலை பண்றது ஒரு ஒரு தர்ம காரியத்துக்கு சார். என்னது தர்ம காரியமா? சாரிப்பா, காசு வாங்காம கத்திய பிரிக்க கூட மாட்டேன் சார். நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன் சார். ஓகே, 10,000 ரூபாய் ஆகும். 5,000 ரூபாய் அட்வான்ஸ், அவனோட போட்டோ, அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைங்க. சரி சார். மீதி பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 4417 போட்டு வச்சிருங்க. செக் பாஸ் ஆன உடனே அவன் உயிரும் பாஸ் ஆயிடும். அடுத்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு கொலை பண்ணிடணும். சாகரவனுக்கு கூட செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா? ஓகே ஓகே. பரிதாமா இருக்கானே இவனுக்கா இவ்வளவு சீக்கிரம் சாவு? அப்படி என்னதான் இவனுக்கும் இவனை கொல்ல சொன்னவனுக்கும் விரோதம் இருக்கும்? பாப்பா, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வாய் கெட்டினது வயிற்று கெட்டாம போயிடுச்சே பாப்பா. முதலுக்கே மோசமாயிடும். மூளை யூஸ் பண்ணா புத்திசாலி ஆயிடலாம். அந்த பரிட்சை எல்லாம் எனக்கு வேண்டாமா? ஒரு புது கதை எழுதினாதான் லாட்டரி டிக்கெட் காசை வாங்க முடியும். நடிக்கிறத விட்டுட்டு இப்ப கதையை எழுத ஆரம்பிச்சிட்டியா பாப்பா? நான் எழுத போறது கதை இல்ல, திரைக்கதை. அம்மா, உங்களை பாக்கிறதுக்காக பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க பண்ணிக்க போறது காதல் திருமணமா? ஆமா. காதல் இல்லாத சினிமாவும் இல்ல, கல்யாணம் இல்லாத வாழ்க்கையும் இல்ல. அதனாலதான் நான் காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அந்த காதல் இளவரசன் யாருன்னு சொல்ல முடியுமா? கணவனோட பேரை சொல்றது நம்ம தமிழ் பண்பாடு இல்லைங்களே. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன். உங்க பாஷையில சொன்னா வாழ்க்கையோட முதல் எழுத்தையும் சுகத்தோட முதல் எழுத்தையும் சேர்த்தா அவரோட பேர் வரும். அப்படின்னா வாசுவா, அவர் போட்டோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். கொடுத்துட்டா போச்சு. அவரை பத்திய குறிப்புகள் பாக்குறதுக்கு அப்பாவியாவும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பாரு. செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கிக்கிறது அவருடைய பெரிய சுபாவம். அவரு என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய லாட்டரி டிக்கெட். உங்க திருமணத்துக்கு எங்க அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன். வரோம் வரோம் வாங்க வரோம்.